இன்றைக்கி நம்ம ஒரு அடல்ட் ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபிலிமை வந்து ஃபஸ்ட்டு இந்தியில் தான் டப் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி ஆல் லாங்குவேஜஸ் அவைலபிள், ஆல் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது, தமிழ் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. பார்க்காதவங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தமிழ் வீடியோவில். இந்த ஃபிலிமில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை சொல்லியிருப்பாங்க. அது வந்து அடல்ட் ரீதியாக கொஞ்சம் யூஸ் பண்ணதுனால அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஃபிலிம் பற்றி ஒன்லைன் பார்த்துருவோம். இந்த ஃபிலிமோட நேமு, ஷார்ட் ஃபிலிமோட நேமு லேடிகேபோல்ன்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பேரு. இது வந்து இந்தியாவில் டைட்டில் வச்சுருப்பாங்க போல். இதில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் போல, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்திருப்பாங்க போல. நம்ம ஹீரோ வந்து பொண்ணு பார்க்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. பையன் பேர் வந்து ராகேஷ், பொண்ணு பேர் வந்து பியாலி. அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்து பேசுகிறாங்க, எல்லாம் பிடிச்சி போயிடுது, எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து தனியாக அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு தனியாக போய் எங்கன்னா பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். இவன் போயிட்டு ஃபஸ்ட் நைட்டு போய் நம்ம இதுதான் முதல் வாட்டியில் ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அங்கேயே வந்து மேட்டர் பண்ணிடுறான். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தான் இந்த ஒரு மெயின் மேட்டர் தெரிய வருது. இப்போ தான் இந்த ஃபிலிமில் வந்து ட்விஸ்ட்டு, அதுதான் இந்த படம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிலிம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு வீடை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் இது எதிர்க்க வந்து அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பையன் சைடு அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, பொண்ணு சைடு அந்த சைடு அவங்க அப்பா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து நம்ம ராகேஷ் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் பியாலியை பொண்ணு பார்க்க வர்றதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிடிக்காத மாதிரி இருக்கும், ஆனால் இவங்களுக்கு வந்து பொண்ணு ஆசைப்பட்டுச்சேன்னு சொல்லிட்டு இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே இது பேசுகிறாங்க. இது இவங்களாம் நம்ம பையன் வீட்டு சைடு வந்து நம்ம பையன் பையன் ஆசைப்பட்டதுனால தான் இந்தமாதிரி இடத்தெல்லாம் பொண்ணு கட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலம் பேசுகிற மாதிரி பேசுவான். ஆனாலும் நம்ம பொண்ணுக்காக இவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பொண்ணு வீட்டு சைடு எல்லாமே. பொண்ணு பார்க்க சொல்ல வந்ததுனால பொண்ணை கூப்பிட்றாங்க. பொண்ணை வந்து இன்ட்ரோ பண்ணி வந்து ஹீரோ பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. பக்கத்தில் உட்கார வச்சுட்ட உடனே வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போயிட்டதுனால நம்ம ஹீரோயினை வணக்கம் சொல்லிவிட்டு அங்கேயும் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி பையனோட அப்பா அம்மாவும் சரி போய் தனியாக போய் பர்சனலாக பேசிட்டு வாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கதோ பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு இப்பயே பேசிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அதான் ராகேஷும் பியாலியும் ஒரு ரூமில் போய் அனுப்பிச்சி விட்றாங்க. அவன் போன உடனே லாக் போட்டுட்டு நம்ம பியாலியை வந்து கிஸ் பண்ண பார்க்குறான். கிஸ் பண்ணிட்டு உடனே என்ன இதெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்குறான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லைனா எப்படி, நம்மளுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது, நிச்சயதார்த்தம்லாம் பண்ண போகிறோம், எல்லாமே பண்ண இது மேரேஜ் ஆக போகுது, இது ஃபஸ்ட் நைட்டை வந்து ஃபஸ்ட் ட்ரையலாகவே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கேயே இவன் கேட்குறான். இதெல்லாம் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்குறான். இதெல்லாம் தப்பே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ராகேஷ் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் வந்து பியாலிக்கிட்ட. அதனால் இவன் வந்து என்னடா இது ஃபஸ்ட் டைமே கேட்குறான்னு சொல்லிட்டு இவன் மனசில் கேட்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சரி நம்ம பியாலி என்ன சொல்கிறா, இதான் என் ஃபஸ்ட் டைமு கூட, என்ன இப்போ இது மறக்க முடியாத இது மாரி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறா. அப்போ என்ன பண்ண, நான் சாரி தான் கட்டியிருக்கேன் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி சாரி இல்லாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அவன் நம்ம பியாலி வந்து சேஃப்டிக்கு வாங்கி வச்சுங்க எப்போ என் கூடவே இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதுக்கு அவனும் சரி சரி ஒத்துக்கிறான். இது லென்த்தாக போவோம் இந்த மேட்டர் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. நான் இதை இந்த ஃபிலிமில் இந்த வீடியோவில் காட்ட விரும்பலை, நீங்களே பார்க்கணுன்னா பார்த்துங்க. இவங்களை ரூமு கமிச்சு விட்டு வெளியே நெக்ஸ்ட் சீன்லயே காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பொண்ணோட அப்பா அம்மாவும் சரி பையனோட அப்பா அம்மாவும் சரி வெளியே பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏன் இப்போ தனியாக அனுப்பிச்சு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது. இவங்க இவ்வளோ வரதட்சணை கேட்கணும், இவ்வளோ ஃப்ளாட் வாங்கி தரணும், பேங்க்கில் பேலன்ஸ் வேணும், கார் வாங்கி தரணும், இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க பையன் வீட்டு சைடு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சைடு வந்து அதான் ஹீரோயின் அப்பா அம்மா வந்து ரொம்ப இது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப மூஞ்சி வெக்ஸ் ஆகிடுவாங்க, ஹர்ட் ஆகிடுவாங்க. சரி நம்ம பொண்ணு எல்லாமே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை வெளியே அந்த மேட்ரு முடிச்சுட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டலை நான் அதெல்லாம் சரி முடிச்சுட்டு வெளியே வந்து உக்காடுறாங்க. வெளியே வந்து சரி எல்லாமே ஓகே சமாதம் சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒட்டு கேட்டிருப்பாங்க போல் இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்ல வெளியே பேசியிருக்கிறது எல்லாமே இவங்களுக்கு எசக்க புசக்க கேட்டிருக்கும் போல். அதனால் நான் கொஞ்சம் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, எழுந்து கேட்குறாங்க. சரி என்னதான் சொல்ல வர போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் விடுறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், பொண்ணு பார்க்க நீங்கள் தானே வரீங்க, என்ன தானே கூட்டிகிட்டு போக போகிறீங்க, அதுக்கு எதுக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் கேட்குறீங்க, உங்கள் பையனுக்கு இருக்கிற இவ்வளோ சைஸுக்குனா என்ன சொல்ல வரானுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த மதியில்.
அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பாலாம் ரொம்ப காண்டாகிறாரு. இந்த நாங்களே எல்லாமே கொடுத்து பேங்க் பேலன்ஸில் போட்டு கார் வாங்கி கொடுத்து ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து எல்லா டவுரியும் கொடுத்து நானும் உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் உங்கள் பையனுக்கு மேட்ரு பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ கொடுத்து எங்கள் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு நான் உங்கள் கூட வரணுமான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கேள்வியை எழுப்புறா. அதனால் வந்து பொண்ணு இது பையன் வீட்டை சைடு ரொம்ப காண்டாகிறாங்க. பொண்ணு வீட்டை சைடு என்னடா இப்படிலாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இவ்வளோ பண்ணிங்களா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பையனுக்கு எனக்கு தானே கட்டி வைக்க போகிறீங்க, எனக்கு நான் இந்த மாதிரி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணுறதுன்னா இவ்வளோ செய்கிறமே அதெல்லாம் கூட சரி, உங்கள் பையன் எனக்கு வர்றதுனால நீ உங்கள் பையனுக்கு எல்லாமே செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே சொல்கிறா. செஞ்சு அனுப்புகிறான்னா சைஸை பெருசாக்கி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்கிறா போலவா டேரக்டாக இன்டெரக்டாக. அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே காண்டாகிட்டு ஹீரோயின் முஞ்சே பார்த்துட்டு ரொம்ப வெக்ஸாயிடுறான். வெக்ஸாகிட்ட உடனே நம்ம ஹீரோட அப்பா வந்து அவனை வந்து மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபேமிலி இருக்கோம்ல, அங்கேயே சிரிக்கிறாங்க. நீ பேசுனது எல்லாமே கரெக்டு, அர்த்தம் உள்ளதுதான் சொல்லிட்டு என்ன மானக்கட்ட ஃபேமிலியோ தெரியல, அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்க. என்கரேஜ் பண்ணிட்ட உடனே இவங்களுக்கு இது பொண்ணு பார்க்க வர சொல்லனால வச்சுருப்பாங்களே பலகாரம், அதை வச்சு நம்ம ஹீரோயின் இது வந்து சாப்பிட்ற நேரம்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஏதோ கூலாக இருந்து இவளுக்கு எல்லாமே மேட்டர்லாம் முடிஞ்சிடும், அப்புறமா இவ வேணான்னு இவ்வளோ சொல்கிறாளா என்னன்ற மாதிரி இருக்கும் இந்த மூவி. இந்த ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமை வந்து பார்த்தீங்க இது பார்க்கணுன்னு நினச்சின்னா கீழே உள்ள டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.